ஹாய், வெல்கம் நண்பர்களே. அனைத்தும் அறியும் சேனலிலிருந்து நான் உங்கள் ஹசீன். அண்மை காலமாக இலங்கையில் சைபர் கிரைம் அட்டாக் அதிகரித்துள்ளது என்ற செய்தி அனைவரும் அறிந்ததே. அவ் சைபர் கிரைம் அட்டாக்கில் இருந்து எவ்வாறு பாதுகாப்பாக இருப்பது என்பது பற்றியே இவ்வீடியோவில் பார்க்கப் போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சைபர் கிரைம் அட்டாக்கானது பல வழிகளில் நிகழ்கின்ற போதிலும் அதில் மிகவும் பிரதானமான வழி ஃபிஷிங் அட்டாக் ஆகும். ஃபிஷிங் அட்டாக் எனப்படுவது உங்களது பர்சனல் இன்ஃபர்மேஷன்களை இமெயில் மூலமாக அல்லது வெப்சைட் மூலமாக திருடுதல் ஆகும். ஃபிஷ் என்ற சொல்லின் உச்சரிப்பானது ஃபிஷ் என்ற சொல்லின் உச்சரிப்புடன் ஒத்துப்போகின்றது. எப்படி மீன் பிடிக்கும் போது மீனுக்கு புழுவை நன்மை தருவது போன்று காண்பித்து மீனை சிக்க வைப்பார்களோ, அதே போன்று ஃபிஷிங் அட்டாக்கில் உங்களுக்கு நன்மை தருவதாக கூறி உங்களை அவர்களது சூழ்ச்சி வலையில் விழ வைப்பார்கள். அவர்கள் உங்களுக்கு தருவதாக கூறும் சில நன்மைகளாவது உங்களுக்கு பரிசு பொருள் ஒன்றோ கிடைத்துள்ளது என்பதனை கூறி அதனை பெற்றுக்கொள்வதற்காக உங்களது விவரங்களை தருமாறு கூறுவார்கள். அல்லது உங்களுக்கு விசேட குழுக்கள் மூலம் பணம் கிடைத்துள்ளது, ஆகவே உங்கள் வங்கி கணக்கு இலக்கம் மற்றும் உங்களது தகவலை தரும் பட்சத்தில் உங்களுக்கு வங்கி கணக்கில் நாங்கள் பணத்தை வைப்பில் இட முடியும் என்றவாறு ஆசையை தூண்டி உங்களது தகவல்களை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வார்கள். மேலும் ரீலோட் அல்லது இலவச டேட்டா வழங்கப்படுகின்றது என்று கூறி அவர்களின் பதிவை சில குரூப்புகளுக்கு பகிருங்கள் என்றும் கூறுவார்கள். நீங்கள் புத்திசாலியாயின் எந்த ஒரு தொலைபேசி சேவை வழங்குநரும் அவர்களது பதிவை நீங்கள் பகிர்ந்தீர்களா இல்லையா என்பதை மானிட்டர் செய்வது கிடையாது. மற்றும் அவர்கள் இந்த பதிவை நீங்கள் பகிர்ந்தால்தான் உங்களுக்கு இந்த சேவை வழங்கப்படும் என்று கூறுவதும் கிடையாது. இதனை வைத்து கொண்டே இவர்கள் உங்களை ஏமாற்ற முயற்சிக்கின்றார்கள் என்பதை நீங்கள் சுதாகரித்து கொள்ள முடியும். மேலும் உங்களுக்கு சில பயமூட்டல்களை மேற்கொள்வதன் மூலமாக அவர்கள் உங்களை அவர்களது சூழ்ச்சி வலையில் சிக்க வைக்க முயற்சிப்பார்கள். அதாவது உங்களது இமெயில் அட்ரஸ் ஆனது அன்ஆத்தரைஸ்ட் முறையில் அக்சஸ் செய்யப்பட்டுள்ளது என்று கூறலாம். அதனை படித்தவுடன் உடனடியாக உங்களது பாஸ்வேர்டை நீங்கள் மாற்றுங்கள் என்று கூறுவார்கள். இவ் இமெயில் செய்தியை படித்தவுடன் அவ் பாஸ்வேர்டை மாற்ற நீங்கள் உங்கள் இமெயில் வெப்சைட் போன்றே தோற்றமுடைய அவர்களின் போலியான இமெயில் வெப்சைட்டிற்கு நீங்கள் செல்லலாம். அப்பொழுது உங்கள் தற்போதைய பாஸ்வேர்டை உள்ளிட்டு புதிய பாஸ்வேர்டையும் உள்ளிடுங்கள் என்று கூறுவார்கள். நீங்கள் உங்களது தற்போதைய பாஸ்வேர்டை உள்ளிட்ட மறுகணம் அவர்களது டேட்டாபேஸிற்கு அதனை அனுப்பிவிடுவார்கள். அதே போன்று உங்களது வங்கி கணக்கின் பாஸ்வேர்டை எவ்வாறு ஹெக் செய்கின்றார்கள் என்பதை பார்ப்போம். அதாவது உங்களது இமெயில் மூலமாக உங்களுக்கு ஒரு இமெயில் செய்தியை வழங்கி உங்களது பேங்க் பாஸ்வேர்டானது திருடு போயிருக்கக்கூடும், ஆகவே உங்களது பாஸ்வேர்டை நீங்கள் மாற்றிக்கொள்வது சிறந்தது என்று கூறுவார்கள். அவர்களது அந்த செய்தியை படித்தவுடன் வங்கியின் வெப்சைட் போன்றே காணப்படும் அவர்களது போலியான வெப்சைட்டிற்கு சென்று நீங்கள் உங்களது பாஸ்வேர்டை மாற்றுவீர்கள். அப்பொழுது உங்களுக்கு தற்போதைய பாஸ்வேர்டை உள்ளிட்டு புதிய பாஸ்வேர்டையும் உள்ளிடுங்கள் என்று கூறப்படும். நீங்கள் உங்களது தற்போதைய பாஸ்வேர்டை உள்ளிட்ட மறுகணமே அவர்களது டேட்டாபேஸிற்கு அதனை அனுப்பிவிடுவார்கள். ஆகவே இவ்வாறான விடயங்களை கருத்தில் கொண்டு உங்களையும் உங்களுக்கு நெருக்கமானவர்களையும் பாதுகாத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.